ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பனிக்காலத்தில் நம்ம சருமத்தை விட நம்ம தலைமுடி ரொம்பவே அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படும். தலைமுடி ரொம்ப வறண்டு போயிடும். கூடவே தலை சருமம் வறண்டு போகிறதுனால பொடுகு அதிகமாக உருவாகும். இதை தவிர்க்கிறதுக்கு கெமிக்கல் கலந்த ஷாம்புவை பயன்படுத்துறதை விட இயற்கையான ஷாம்புவை பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக தலைமுடி நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். வெந்தய ஷாம்புவை பயன்படுத்துங்க. நான் ஏற்கனவே வெந்தய ஷாம்பு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வெந்தய ஷாம்பு நல்ல நுரைவளமாக இருக்குமா, அப்புறமா அழுக்கு நல்லா போகுமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அழுக்கு நல்லா போகும். நல்லா அதாவது ஷாம்பு மாதிரி நுரை வராது, ஆனால் நுரைவளம் இருக்கும். உங்களுக்கு நல்லா நுரைவளம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல் நாள் இரவே வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்து ஊற வைக்கும் போதே இந்த மாதிரி சோப்பு காயின்னு சொல்லுவோம்ல பூந்தி கொட்டை, இதை 1 2 இல்லைன்னா 3 எடுத்து இதையும் சேர்த்து ஊற வச்சுட்டு அதோட விதையை நீக்கிட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து இது 2 மிக்ஸியில் அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நல்ல நுரைவளமாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பூந்தி கொட்டை ஒத்துக்காது, முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும், அதே மாதிரி வறண்டு போகும். இது என்னோட அனுபவம். நான் வந்து வெந்தயத்தை மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் மிஷினில் கொடுக்கும்போது அவங்க கேட்பாங்க சாப்பாட்டுக்கா தலைக்கான்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு மஞ்சள் அரைச்சதோடு சேர்த்து அரைச்சிருக்காங்க, அதனால மஞ்சளாக இருக்குது. நீங்கள் வந்து உணவுக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அப்பப்போ சாப்பாட்டுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வெந்தய பவுடரை. இப்போ இது கூட நான் 1/2 பாக்கெட் மீராசியக்காவை கலந்துக்கிறேன். இப்போ இது 2 ஒன்றா நல்லா கலந்துட்டு பயன்படுத்தினோன்னா நல்லா நுரைவளமாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம் ஏன் இது கூட கெமிக்கல் கலக்குறீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து முழுசாக கெமிக்கல் கலக்கலை. அடுத்து இது கூட நான் அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்து கலந்துக்கிறேன். அப்படி அரிசி களைஞ்ச தண்ணி இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சி இருந்தால் கூட அதையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சியை தான் பயன்படுத்துவாங்க. அது தலைமுடிக்கு ரொம்பவே சிறந்த கண்டிஷனராக நல்ல பட்டு மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்து 1-5 நிமிஷம் கழித்து நீங்கள் தலையில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா தலைமுடி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். தொடர்ந்து இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றதுனால உங்கள் தலைமுடி நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி தலை சருமம் வறண்டு போகாது, பொடுகு தொல்லையும் இருக்காது. உண்மையிலேயே வெந்தயம் அரிசி களைஞ்ச தண்ணி இதெல்லாம் தலை சருமத்துக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. பொடுகு தொல்லையும் இருக்காது, எந்த பாக்டீரியா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப நல்லது. சளி பிடிக்குமான்னு கேட்கலாம், கண்டிப்பாக இப்போ வந்து சளியெல்லாம் பிடிக்காது, நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம். தயிரோடு சேர்க்கும்போது தான் இந்த பனிக்காலத்தில் கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கூடவே நிறைய காய்கறி, பழம், கீரை இதெல்லாம் உணவில் எடுத்துட்டோன்னா நிச்சயமாக அது வந்து நம்ம உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், அதே மாதிரி தலைமுடியோட வளர்ச்சியையும் அதிகரிக்கும். ஷாம்பு திக்காக இருக்குது, இன்னும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை தேய்ச்சி குளிக்கும் போது கண்டிப்பாக தலைமுடி ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதிக நுரைவளத்தை எதிர்பார்க்காதீங்க, அழுக்கு போகுதான் மட்டும் பாருங்கள். அதே மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியை முகத்தை வச்சு அரிசி களைஞ்ச தண்ணியை வச்சு முகம் கழுவினோன்னா முகம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், பருவு வராது. தலைமுடியை பொறுத்த வரைக்கும் இழந்ததுக்கப்புறம் வருந்தி புண்ணியமே கிடையாது. ஏன்னா அதை வளர வைக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஒரே நாளில் வளராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை கொட்டாமல் பார்த்துக்கோங்க. அரிசி களைஞ்ச தண்ணியை அடிக்கடி பயன்படுத்தி தலைக்கு குளிச்சுட்டு வாங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.